பாரதி கண்ணம்மா சீரியல்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம். இப்ப பாரதி அங்க இருக்க போலீஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க, எப்படி தீவிரவாதி உள்ள நடந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எந்த ரூபத்துல வந்தாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப உள்ள போயிட்டு ஹாஸ்பிட்டலே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை நிறைவேற்றினாதான் எல்லாரையும் விட போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியும் அவங்களோட கோரிக்கையை நம்ம நிறைவேற்றினா கூட உள்ள இருக்க யாரையுமே உயிரோட விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்க போகும்போது ஏதாவது பாம் செட் பண்ணிட்டு பாம் மட்டும் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா யாரோட உயிருக்குமே வந்து எந்த ஒரு உத்தரவாதமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. இப்ப வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வழி வந்து கண்டுபிடிச்சு ஒரு குற்றவாளியை நம்ம பிடிச்சா போதும், நம்ம மொத்த பேரையும் வந்து காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லவும் பாரதி வந்து யோசிச்சு பாக்குறாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து அதில் ஹாஸ்பிட்டலுக்கு சுரங்கப்பாதை இருக்கிற மாதிரியும் பாரதி வந்து அது வழியாக போகிற மாதிரியும் வந்து எல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணுறாங்க. பாரதி சொல்கிறாரு, என்னோடய உயிரை பணைய வச்சமாவது எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன், உள்ளே இருக்க எல்லா பேஷண்ட்ஸுக்கும் நான் தான் பொறுப்பு, அதனால் வந்து அவங்க உடம்புல எந்த ஒரு கீரல் கூட இல்லாமல் பத்திரமா நான் காப்பாற்றிட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு பாரதி ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு போகிறாரு. இந்த பாரதி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.